தன்னுடைய பெட்ரோல் பங்க்ஸ்க்காக பேர் போன இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பத்தாயிரம் மின்சார வாகன சார்ஜிங் ஸ்டேஷன் அடுத்த மூணு வருடங்கள்ல திறக்க போறதா இருக்காங்க ஆல்ரெடி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பாத்தீங்கன்னா அதாவது பிபிசிஎல் அவங்க ஒரு ஏழாயிரம் மின்சார வாகன சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ வர இருக்கிற வருடங்கள்ல ஓப்பன் பண்றதா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச்பிசியல் கூட ஐயாயிரம் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அடுத்த மூணு வருடங்கள்ல திறக்கிறதா இருக்காங்க ஆனால் இதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே அவங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஸ்டாலேஷன் பண்றதை பத்தி சொல்றாங்க ஆனால் உண்மையான ப்ராசஸ் பாத்தீங்கன்னா எப்போவுமே தள்ளி போகுது இந்த எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு நல்ல இன்டென்ஷன் கண்டிப்பா இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஓப்பன் பண்றது பாத்தோம்னா ஆனா எல்லாமே நேரத்துக்கு நடக்கிறது ரொம்பவே முக்கியம் அடுத்த மூணு நாலு வருஷங்களில் இதே மாதிரி நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பா அது மின்சாரம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் இரண்டாவது நியூஸ் பாத்தீங்கன்னா ஒன் மற்றும் ரியல்மி அவங்களோட ஸ்மார்ட் போன்ஸ்க்கும் ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த ரெண்டு கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா மின்சார வாங்க மார்க்கெட் ப்ராக்ரஸ் பார்த்து இந்தியாவோட மின்சார வாங்கின செக்மென்ட்ல என்டர் பண்றதா இருக்காங்க ஆல்ரெடி ஒன் பிளஸ் அவங்களோட டிரைவர்லெஸ் கார் அதாவது ஆட்டோனமஸ் மின்சார கார்களுக்கு ட்ரேட் மார்க்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம மின்சார மிதிவண்டிகளுக்கும் மின்சார ஸ்கூட்டர்ஸ்க்கும் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரியல்மி நிறுவனம் அவங்களோட மின்சார மிதிவண்டிகளுக்கும் மின்சார ஸ்கூட்டர்களுக்கும் ட்ரேட்மார்க் இதே மாதிரி ஃபைல் பண்ணியிருந்தாங்க நம்ம ரியல்மி மற்றும் ஒன் பிளஸ் மின்சார இருசக்கர வாகனங்கள் கூடிய சீக்கிரம் இந்தியால எதிர்பார்க்கலாம் மூன்றாவதா பாத்தீங்கன்னா இந்தியாவில பெஸ்ட் செலிங் கார் மேக்சரானி அவங்களோட மின்சார வாகன பயணத்தை பத்தி ஒரு குறிப்பீடு சொல்லிருக்காங்க பல வாடிக்கையாளர்கள் மற்றும் கார் பாத்தீங்கன்னா மாருதி சுசூக்கியோட மின்சார கார்களுக்காக காத்துட்டு இருக்காங்க மாருதி சுசுக்கி அவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்களுக்கு இந்தியால ரொம்பவே பேமஸ் சமீப காலத்துல மாருதி சுசுக்கியோட ஒரு அபிஷியல் அவங்களோட முதல் மின்சார கார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலதான் வெளிவரதா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா மாருதி சுசூக்கி மார்க்கெட் குள்ள வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கும் போது உள்ள வரணும் அட்லீஸ்ட் பத்தாயிரம் மின்சார கார்கள் அவங்க பிளான் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பக்கம் தான் சாத்தியமாகும் அப்படின்றதுனால இவங்க வந்து இதை ஒருவேளை இருக்காங்க இது வந்து மாதிரி சுசூக்கி வேகனார் எலக்ட்ரிக் பாத்தீங்கன்னா தாமதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா அந்த கார் மட்டும் ஒரு எக்ஸப்ஷனா இருக்கலாம் நான்காவது செய்தி பாத்தீங்கன்னா ஏத்து எனர்ஜி அவங்களோட ஏத்தோ கிரேட் டூ பாயிண்ட் ஓ வருஷனை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ஒன் பாயிண்ட் ஓ சார்ஜிங் கிரிட்கும் டூ பாயிண்ட் ஓ சார்ஜிங் கிரிட்கும் முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ ஃபியூச்சர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிலிட்டிஸை சப்போர்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஓடி அப்கிரேட்ஸும் இதில் இருக்கு டூ பாயிண்ட் ஓ பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலேபிளாகவும் இன்னும் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொண்டது ஏதோ ஐநூறு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை அடுத்த வருஷத்துக்குள்ள இந்தியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா டாடா பவர் ஒரு யூனிக்கான மைல் ஸ்டோன் மின்சார வாகன செக்மெண்ட்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஆயிரம் மின்சார வாகன சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை இந்தியா முழுதும் உள்ள நூத்தி எண்பத்தி நகரங்களில் இன்ஸ்டால் செஞ்சிருக்காங்க இவி ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா இதனால பெருதும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க டாடா பவர் பத்தாயிரம் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்னும் சில வருடங்கள்ல ஆரம்பிக்கிறது திட்டமிட்டு இருக்காங்க ஆறாவது பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங் ஆன நியூஸ் டெல்லி கவர்மெண்ட் மின்சார கார் யூசர்ஸ்க்கு அவங்களோட இன்சென்டிவ்ஸ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க இப்போ அவங்க சப்சிடிஸ மின்சார இரு சக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று சக்கர வாகனங்களுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்காங்க இத பத்தி அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட் சொன்னாங்க கார் ஓனர் அவங்க அந்த ஒரு லட்சம் சப்சிடி பத்தி வருத்தப்படுறது இல்ல இதோட மெயின் மோட்டோ மின்சார இருசக்கர வாகனங்களுக்கும் மூன்று சக்கர வாகனங்களுக்கும் கான்சென்ட்ரேட் பண்றதான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆனா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பாத்தீங்கன்னா டெல்லியில ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆன வாகனங்கள்ல சிஎன்ஜி வாகனங்களோட நிறைய மின்சார வாகனங்கள் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா டெல்லியில மொத வாட்டி நடக்குது ஆக மொத்தமா ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் வாகனங்கள் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதுல சிஎன்ஜி வாகனங்கள் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஆனா மின்சார வாகனங்கள் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது வாகனங்கள் விற்பனை ஆயிருக்கு இந்த மின்சார வாகனங்களோட adquirir போட முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அடிஷனலான சப்சிடி மற்றும் ரோட் டாக்ஸ் மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸ் அவங்க வேவ் ஆஃப் பண்ணத தான் கோ எலெக்ட்ரிக்